வணக்கம். தாய்ப்பாலோட்டும் தாய்மார்களுக்கான சைவ சமையல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது தாய்ப்பாலோட்டும் போது ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம், பின்வரும் சைவ உணவுகளை தயாரிப்பது, கலந்த முளைப்பயிர்களின் சீலா, பூண்டு அளவி விதை மற்றும் எல் சட்னி, வேர்க்கடலை கீரை மற்றும் வெந்தய கட்லட், கம்பு மற்றும் தண்டு கீரை முட்டியா, முளைத்த வெந்தய கறி. தாய்ப்பாலூட்டும் காலத்தில் ஒரு தாயின் பால் உற்பத்திக்கு கூடுதல் அளவு ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது. வளர்ந்து வரும் குழந்தைக்கு போதுமான ஊட்டச்சத்துக்களை வழங்கவும், தாய்மார்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவும், தாய்ப்பாலூட்டலின் போது தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் புரோட்டீன், வைட்டமின்ஸ், தாதுக்கள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றும் கோலின். கூடுதலாக போதுமான அயோடின் மற்றும் வைட்டமின் டி உட்கொள்ளல் அவசியம். ஏனெனில் அயோடின் தைராய்டு ஹார்மோன்களை உருவாக்குவதற்கும், பச்சிளம் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் நரம்பியல் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. எனவே அயோடின் குறைபாட்டை தடுக்க தினமும் அயோடைஸ்டு உப்பை சேர்க்க பரிந்துரைக்கப்படுகிறது. இதேபோல் ஆரோக்கியமான எலும்புகளுக்கும் கால்சியமை உறிஞ்சுவதற்கும் வைட்டமின் டி அவசியம். வைட்டமின் டியை பெறுவதற்கான சிறந்த வழி, காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை 15 முதல் 20 நிமிடங்கள் சூரிய ஒளியில் நிற்பதாகும். அத்தியாவசிய ஊட்டச்சத்தை பற்றி பார்த்தோம். இப்போது தாயின் உணவை பற்றி பார்ப்போம். தினமும் வெவ்வேறு காய்கறிகளை சேர்ப்பது மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. காய்கறிகளில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அவை நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவுகின்றன. அவைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளன, மேலும் அவை நோய்கள் வராமல் தடுக்கின்றன. எல்லா வகையான காய்கறிகளையும் சாப்பிட வேண்டும் என்றாலும், இங்கே நாம் பின்வரும் சிலவற்றை பற்றி மட்டுமே பார்ப்போம். குடமிளகாய், கீரை, முட்டைகோஸ், காலிஃபிளவர், தண்டுக்கீரை, பூசணிக்காய், கேரட், வெந்தய இலைகள் மற்றும் கத்திரிக்காய். காய்கறிகளை தவிர கேலக்டோகாக்ஸை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம். கேலக்டோகாக்ஸ் என்பன பால் உற்பத்திக்கு உதவும் பொருட்கள். பின்வருவனவற்றை உணவில் சேர்ப்பதன் மூலம் தாய் அதனை பெறலாம்: பூண்டு, வெந்தய விதைகள் மற்றும் இலைகள், பெருஞ்சீரக விதைகள், அளவி விதைகள், முருங்கை இலைகள், சதக்குப்பி இலைகள் மற்றும் ஓமம். காய்கறிகள் மற்றும் கேலக்டோகாக்ஸை தவிர தாய் தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஒவ்வொரு பாலூட்டலுக்கு முன்னும் அவள் கொதித்து பின் ஆறிய ஒரு குவளை நீரை அருந்த வேண்டும். தாய்ப்பாலூட்டும் தாய்க்கான முக்கியமான அனைத்தையும் கற்றோம். இப்போது நாம் உணவுகளை தயாரிக்க தொடங்குவோம். முதல் செய்முறை கலந்த முளைப்பயிர்களின் சீலா. இந்த சீலாவை தயாரிக்க நமக்கு தேவையானவை: 1 கப் கொண்டைக்கடலை, பச்சை பயிறு மற்றும் நரிப்பயிரின் கலவை, 3 பச்சை மிளகாய், 3 பற்கள் பூண்டு, 1/2 வெங்காயம், 1/2 கப் கடலை மாவு, 1 தேக்கரண்டி தயிர், சுவைக்க உப்பு, 1/2 தேக்கரண்டி கருவேப்பிலை பொடி, 1 தேக்கரண்டி அளவி விதை பொடி, 2 தேக்கரண்டி நெய். அளவி விதை பொடியை தயாரிக்க 1 தேக்கரண்டி விதைகளை நிறம் மாறும் வரை குறைந்த முதல் நடுத்தர தீயில் வறுக்கவும். விதைகளை ஆற வைக்கவும். இப்போது அவற்றை ஒரு அம்மி அல்லது மிக்சியில் பொடியாக அரைக்கவும். முளைக்கட்டை செய்ய பச்சை பயிறு, கொண்டைக்கடலை மற்றும் நரிப்பயிரை தனித்தனியாக ஒரு இரவு முழுவதும் ஊற வைக்கவும். காலையில் அதை வடிகட்டி ஒரு சுத்தமான மஸ்லின் துணியில் கட்டவும். அவை முளைக்க 2 நாட்களுக்கு ஒரு சூடான இடத்தில் அவற்றை வைக்கவும். கொண்டைக்கடலை மற்றும் பச்சை பயிருடன் ஒப்பிடும் போது நரிப்பயிறு முளைக்க அதிக நேரம் ஆகலாம். எனவே அதற்கேற்ப உங்கள் செய்முறையை திட்டமிடுங்கள். முளைப்பயிர்கள் தயாரான பிறகு முளைப்பயிர்கள், பூண்டு, மிளகாய், தயிர் ஆகியவற்றை ஒரு அம்மி அல்லது மிக்சியில் அரைத்து ஒரு விழுதாக்கவும். இப்போது கடலை மாவு மற்றும் தண்ணீர் சேர்த்து நன்கு கலக்கவும். இந்த கலவையில் நறுக்கிய வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை தூள் மற்றும் அளவி விதை பொடியை சேர்க்கவும். இந்த தயாரிப்பு அனைத்தும் முடிந்த பிறகு ஒரு தவாவில் 1 தேக்கரண்டி நெய்யை சூடாக்கவும். மாவின் கலவையை ஊற்றி பரப்பவும். இருபுறமும் சமைக்கும் வரை சீலாவை நடுத்தர வெப்பத்தில் சமைக்கவும். கலந்த முளைப்பயிர்களின் சீலா தயாராகிவிட்டது.
ஒருவேளை இந்த செய்முறையில் குறிப்பிட்டுள்ள பருப்பு வகைகள் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் பின்வருவனவற்றை பயன்படுத்தலாம். காராமணி, கொண்டைக்கடலை, கொள்ளு, சோயாபீன், முழு மைசூர் பருப்பு மற்றும் சிவப்பு காராமணி. முளை கட்டுவதற்கான நேரம் பருப்பின் வகை மற்றும் வானிலை நிலைகளை பொறுத்தது. இந்த உணவில் பின்வருபவை நிறைந்துள்ளன: புரோட்டீன், நார்ச்சத்து, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபோலேட், மெக்னீசியம், துத்தநாகம். இரண்டாவது செய்முறை பூண்டு, ஆலிவிதை மற்றும் எல் சட்னி. அதை தயாரிக்க நமக்கு 3 தேக்கரண்டி ஆலிவிதை, 3 தேக்கரண்டி எல், 5 பூண்டு பருக்கள், 4 சிவப்பு மிளகாய், 5-6 துண்டுகள் ஊறவைத்த புளி, சுவைக்கேற்ப உப்பு, அரை தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் தேவை. முதலில் எல் மற்றும் ஆலி விதைகளை தனித்தனியாக வறுக்கவும், விதைகளை ஆற வைக்கவும். அடுத்து ஒரு கடாயில் அரை தேக்கரண்டி எண்ணெயை சூடாக்கி பூண்டு மற்றும் சிவப்பு மிளகாயை 2 நிமிடங்கள் வறுக்கவும். ஆறிய பிறகு இதை விதைகளுடன் கலக்கவும். இதில் புளி மற்றும் உப்பு சேர்க்கவும். தண்ணீரை சேர்த்து அம்மி அல்லது மிக்சியில் அரைத்து ஒரு விழுதாக்கவும். சட்னி தயாராகிவிட்டது. எல் கிடைக்காவிட்டால் நீங்கள் பின்வருவனவற்றில் 1 அல்லது அவைகளின் கலவையை பயன்படுத்தலாம்: துருவிய தேங்காய், வேர்க்கடலை, கருப்பு எல், பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள். இந்த உணவில் பின்வருபவை நிறைந்துள்ளன: ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், கால்சியம், ஃபோலேட், புரோட்டீன், நார்ச்சத்து, துத்தநாகம். நாம் செய்ய கற்றுக்கொள்ள போகும் 3வது செய்முறை வேர்க்கடலை, கீரை மற்றும் வெந்தயம் கலந்த கட்லெட். கட்லெட்டுகளை தயாரிக்க நமக்கு 1/2 கப் வேர்க்கடலை தூள், 2 மேசைக்கரண்டிகள் கடலை மாவு, 2 மேசைக்கரண்டிகள் கோதுமை மாவு, 1/2 கப் நறுக்கிய கீரை, 1/2 கப் நறுக்கப்பட்ட வெந்தய இலைகள், 1 மேசைக்கரண்டி கொத்தமல்லி இலைகள், 1 தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1 தேக்கரண்டி விதைகளின் பொடிக்கு நீங்கள் எல் அல்லது ஆலி விதைகளின் கலவையை பயன்படுத்தலாம். 1 மேசைக்கரண்டி எலும்பிச்சை சாறு, 1 தேக்கரண்டி பூண்டு விழுது, 4 கரண்டி எண்ணெய் தேவை. வேர்க்கடலை தூள் தயாரிக்க 1/2 கப் வேர்க்கடலையை ஒரு தவாவில் வறுக்கவும். அவை நிறம் மற்றும் மணம் மாறும் வரை வறுக்கவும். அவற்றை ஆற வைக்கவும். வெளிப்புற தோலை அகற்ற அவற்றை உங்கள் உள்ளங்கைகளுக்கு இடையில் தேய்க்கவும். ஒரு அம்மி அல்லது மிக்சியில் நன்கு பொடியாக அரைக்கவும். இப்போது ஒரு பாத்திரத்தில் வேர்க்கடலை தூள் மற்றும் அனைத்து பொருட்களையும் சேர்க்கவும். சிறிது தண்ணீரை சேர்த்து மாவாக பிசையவும். மாவை 4 பகுதிகளாக பிரித்து கட்லெட்டுகளாக வடிவமைக்கவும். ஒரு தவாவை சூடாக்கி சிறிது எண்ணெயை சேர்க்கவும். ஒவ்வொரு கட்லெட்டும் இருபுறமும் பொன்னிறமாக மாறும் வரை அதில் சமைக்கவும். வேர்க்கடலை கட்லெட்டுகள் தயாராக உள்ளன. இந்த கட்லெட்டுகளை எலுமிச்சை ஊறுகாய் அல்லது நெல்லிக்காய் சட்னியுடன் சாப்பிடலாம். எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி கட்லெட்டுகளில் உள்ள இரும்பை உறிஞ்ச உதவும். இந்த கட்லெட்டில் பின்வருபவை நிறைந்துள்ளன: புரோட்டீன், இரும்பு சத்து, ஃபாலேட், நல்ல கொழுப்புகள் மற்றும் பொட்டாசியம். 4வது உணவு கம்பு மற்றும் தண்டு கீரை முட்டியா. இதை தயாரிக்க நமக்கு 1/2 கப் கம்பு மாவு, 1 சிறிய வெங்காயம், 1/2 கப் தண்டு கீரை, 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பு, 1/2 தேக்கரண்டி முருங்கை இலைத்தூள், 1 தேக்கரண்டி சிவப்பு மிளகாய்த்தூள், 1/2 கரண்டி கடுகு, 1/2 கரண்டி சீரகம், 2 தேக்கரண்டி எல், 1 தேக்கரண்டி எண்ணெய் தேவை. ஒரு பாத்திரத்தில் மாவு, வெங்காயம் மற்றும் தண்டு கீரையை எடுத்துக்கொள்ளவும். இப்போது மஞ்சள் தூள், எலுமிச்சை சாறு மற்றும் முருங்கை இலைகளின் தோலை சேர்க்கவும். அவற்றை நன்றாக கலக்கவும். சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து ஒரு மாவாக பிசைந்து கொள்ளவும். கைகளில் சிறிது எண்ணெயை தடவி மாவை சிறு பகுதிகளாக பிரிக்கவும். அந்த பகுதிகளை உருளை ரோல்களாக்கவும். குறைந்த வெப்பத்திலிருந்து நடுத்தர வெப்பத்தில் 10-15 நிமிடங்கள் ஒரு ஸ்டீமரில் ரோல்களை நீராவியில் வைக்கவும். ரோல்கள் ஆறிய பின்னர் வட்ட துண்டுகளாக வெட்டவும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 தேக்கரண்டி எண்ணெயை சூடாக்கவும். கடுகு, எல், சீரகம் சேர்க்கவும். அவை வெடித்தவுடன் முட்டியா துண்டுகளை சேர்க்கவும். முருகலாகும் வரை துண்டுகளை வதக்கவும். கம்பு மற்றும் தண்டு கீரை முட்டியா தயாராகிவிட்டது.
கம்பு கிடைக்கவில்லை எனில் சோள மாவு அல்லது கேப்பை மாவை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த உணவில் பின்வருபவை நிறைந்துள்ளன: புரோட்டீன், ஃபாஸ்பரஸ், ஃபாலேட், இரும்பு சத்து, நார்ச்சத்து, பீட்டா கேரட்டின் மற்றும் பொட்டாசியம். நாம் பார்க்க போகும் கடைசி செயல்முறை முளைத்த வெந்தய கறி. இதை தயாரிக்க நமக்கு 1 கப் முளைத்த வெந்தயம், 1 நடுத்தர வெங்காயம், 1 தக்காளி, சுவைக்கு உப்பு 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, 1 தேக்கரண்டி கடுகு மற்றும் சீரகம், 1 தேக்கரண்டி எண்ணெய் தேவை. வெந்தயம் முளைக்க அவற்றை ஒரு இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கவும். நீரை வடிகட்டி ஒரு சுத்தமான மஸ்லின் துணியில் கட்டவும். அவை முளைக்கும் வரை 2 அல்லது 3 நாட்கள் ஓரமாக வைக்கவும். இந்த உணவை தயாரிக்க ஒரு பாத்திரத்தில் சிறிது எண்ணெயை சூடாக்கவும். கடுகு, சீரகம் சேர்த்து அவை வடித்த பின்பு இதில் வெங்காயம் சேர்த்து நிறம் மாறும் வரை வதக்கவும். இப்போது தக்காளி சேர்த்து அவை வேகும் வரை சமைக்கவும். அடுத்து மசாலா பொருட்களை சேர்த்து 2 நிமிடங்கள் சமைக்கவும். இதனுடன் முளைக்கட்டிய வெந்தயம் மற்றும் 2 தேக்கரண்டி தண்ணீர் சேர்க்கவும். நன்றாக கலந்து மூடி 6 முதல் 8 நிமிடங்கள் வரை சமைக்கவும். தீயை அணைத்து எலுமிச்சை சாற்றை சேர்க்கவும். முளைத்த வெந்தய கறி தயாராகி விட்டது. இந்த உணவில் பின்வருபவை நிறைந்துள்ளன: புரதச்சத்து, நார்ச்சத்து, ஃபாஸ்பரஸ், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட். வெந்தய முளைகள் சிறந்த கேலக்டோகாக்ஸ்கள் ஆகும். இந்த டியூட்டோரியலில் உள்ள அனைத்து சமையல் குறிப்புகளும் பின்வருவனவற்றிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை: தாய்ப்பால் உற்பத்தி, குழந்தையின் வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி மற்றும் தாயை ஆரோக்கியமாக வைத்திருத்தல். இத்துடன் இந்த டியூட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த